ஹாய் ஹலோ வணக்கம் காண்டிபேஷன் நான் தான் பாலா டே 38 இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டில் என்ன நடந்துச்சு இன்றைக்கி பிக் பாஸ் கடையை ஓப்பன் பண்ணதும் என்னத்தை பார்த்தோம் பார்த்தீங்கன்னா பாலாஜி வந்து நம்ம சோம்ஸ் ஒளி வச்ச பத்திரத்தை வந்து ஆட்டையை போட்டார் அது யார் ஆட்டையை போட்டான்னு பார்த்தீங்கன்னா சிவானி விசஸ் பாலாஜி தான் ஒன்றா சேர்ந்து ஆட்டையை போட்டாங்க அதை பாலாஜி எடுத்து அவர் ஷர்ட்டுக்குள்ள ஒளியை வச்சுட்டு வீடு ஃபுல்லாக உலா வந்துட்டு இருந்தார் அப்புறமா இங்கே கக்கு ஸ்கூலில் போனார் இங்கே வந்தார் கடைசி வரையும் அவர் எங்கே வச்சிருக்கான்னு சொல்லி நமக்கே காமிக்கல அந்த பிக் பாஸ் காச்சு தெரியுமா தெரில ஆக மொத்தத்தில் வந்து வீடே வந்து அலம் போயிட்டு இருந்தாங்க எங்கடா பத்திரம் சொல்லிட்டு ஆனால் நம்ம பாலாஜி என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா பத்திரத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த பத்திரத்தோட கவரை மட்டும் திருப்பி சோம்ஸோட பெட்டு கடையிலே வச்சுட்டாரு அவர் வச்சதை வந்து நம்ம ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே பார்த்துட்டாங்க உடனே எல்லாருமே வந்து பாலாஜி தான் எடுத்தாங்க வந்து கத்த பாலாஜி காண்டாகிட்டாரு அதை பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யா பாண்டியன் தான் திருட்டு கேங்கில் இருக்காங்க பட் அவங்களே வந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பாலாஜியை வந்து கோத்து விட்டாங்க கோத்து விட்டதுன்னு இல்லாமல் நம்ம கேபிட்டலில் சும்மா இருக்குமா ஏ பாலாஜா அப்படி பண்ணோம் அப்படி சொல்லி அவங்க சேர்ந்து கத்த உடனே பாலாஜி வந்து சமாளிச்சு அப்படியே வெளில போனாங்க சும்மா வெளில போன பாலாஜி வந்து நம்ம சிவானியும் சுஜியும் சும்மா விட்டுருக்கலாம் அவங்க ரெண்டு பேரும் வந்து ஏய் நீ டிஸ்ஹானஸ்டா இருக்கலாம் அப்படி சொல்லி ஏத்தி விட்டோனே அதே ஃபோர்ஸ்ல போனாச்சு பாலாஜி திருப்பி உள்ள வந்து சும்மா இருந்த பிரச்சனையை பெருசாக்கிட்டாரு யாருக்கும் ஹவுஸ்மேட்ஸுக்கும் அவருக்கும் கிடையாது சிவானிக்கும் கேபிள்லக்கும் உள்ள பிரச்சனையை பெருசாக்கிட்டாரு நம்ம பாலாஜி அதுக்கப்புறம் வீடே சேர்ந்து சமாதானப்படுத்திச்சு பாலாஜி வந்து நான் தான் வச்சுருக்கேன் அப்படின்னு ஒத்துக்கினதுக்கப்புறம் ஆனால் நம்ம பாலாஜி என்ன பண்ணார் அதெல்லாம் நான் தரமாட்டேன் யார் லாக்கர்லேருந்து ஆட்டையை போட்டாங்க சொல்லுங்கள் அப்போ தான் நான் தருவேன் அப்படின்னு வந்து சொன்னதுக்கப்புறம் ஆளாளுக்கு நான் தான் எடுத்தேன் அர்ச்சனா ஃபஸ்ட்டு சொன்னாங்க ஏய் நான் தான் எடுத்தேன் அதை இப்போ வந்து கொடுக்க சொல்லு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பாலாஜி வந்து அதெல்லாம் இல்லை யார் எடுத்தாங்கன்னு சொல்லி என்கிட்ட சொல்லுங்கள் அப்போ தான் தருவேன் சொல்லி பாலாஜி வந்து ஒரு அரகண்டாவே இன்னைக்கு வந்து கேமை மூவ் பண்ணார் அதுக்கப்புறம் வந்து பாலாஜிட்ட பேசாத சனமே போய் பேசலாம் வந்து கன்வின்ஸ் பண்ணாங்க அதுக்கு நம்ம பாலாஜி வந்து அதெல்லாம் கேட்க மாட்டேன் மூட்டு போ அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆன்சர் பண்ணார் கடைசி வரைக்கும் பத்திரத்தை வந்து யாருக்கிட்டையும் கொடுக்கல அந்த கேமே இன்றைக்கி முடிஞ்சிச்சு கடைசியாக கேம் முடிகிறப்ப அந்த பத்திரம் யார்கிட்ட இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பாலாஜி தான் இருக்கு ஸோ இன்றைக்கி பாலாஜி கையில் இருக்குது ஆனால் கேம் முடிஞ்சிருச்சு அப்போ இந்த கேம் பார்த்தீங்கன்னா எப்படி யாருக்கு சாதகமாக வரும் அப்படின்னு இன்றைக்கி சொல்ல பிக் பாஸு நாளைக்கு தான் சொல்ல போகிறாரு இன்றைக்கி பிக் பாஸ் பார்க்குறப்ப ஒரு நிறைய மாற்றங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சிச்சு என்ன மாற்றம் பார்த்தீங்கன்னு நேற்று எபிசோடு இன்றைக்கி எபிசோடு நேற்று போட்டாங்களோ அப்படின்னு ஒரு எனக்கு வந்து தோணுச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா நேற்று அந்த கேம் ஸ்டார்ட் ஆச்சு ஆனால் நேற்று யாருமே அதுக்கான காஸ்ட்யூமில் இல்லை அதுக்கான கெட்டப்பில் இல்லை இன்றைக்கி தான் எல்லாருமே அந்த கெட்டப்பில் இருக்காங்க அது நேற்று தான் வந்து ஆரி விசஸ் சனம் வந்து பெருசாக சண்டை போட்டாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒன்றா இருந்து ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்குறப்ப என்ன தோணுதுன்னா ஸ்கட்சி கரெக்டாக பண்ணிட்டாங்க ஆனால் ரிலீஸ் பண்ண டேட் தவறிடுச்சோ அப்படின்னு எனக்கு கேள்வி எழும்புது இன்னைக்கு பிக் பாஸ் ப்ரோமோல காட்டினது ஒண்ணு உள்ள இருந்தது ஒண்ணு ஏன் பாத்தீங்கன்னா ப்ரோமோல காட்டினது வந்து இன்னைக்கு வந்து ஷோல இல்லவே இல்லை அது ஏன் இல்லைன்னே தெரியல ஒருவேளை நாளைக்கு தான் போட போறாங்க ஆனா இன்னைக்கேயா ப்ரோமோ போட்ட நீ ஆக மொத்தத்துல இன்னைக்கு பிக் பாஸ்ல வந்து என்னெல்லாம் நடந்துச்சு பாத்தீங்கன்னா பெருசா கண்டென்ட் கொடுக்குற அளவுக்குலாம் பெருசா ஒண்ணுமே நடக்கல சின்ன சின்ன மூமெண்ட் தான் நடந்துச்சு அதுல ஒரு மூமெண்ட் பாத்தீங்கன்னா இந்த பாலாஜி சிவானி பண்ற அலப்பறை இருக்கே தாங்க முடியல இவங்க லவ் பண்றாங்களா பண்ணலையா இல்லை பண்ண போகிறாங்களா இல்லை பண்ண மாட்டாங்களா அப்படியான ஒரு அறிகுறி வந்து 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 போகுது ஆக மொத்தத்தில் அவங்கெல்லாம் சேர்ந்து இந்த உலகத்துக்கு என்ன சொல்ல வராங்கன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லி விடுங்க ஆக மொத்தத்தில் இந்த பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் பாலாஜிட்ட தோத்துட்டாங்க இத்துடன் இந்த பிக் பாஸ் முடிவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் டு கிரிமாஸ்டர் ஹிஸ்டி அப்படி பெல் பட்டனை ஏற்றிடுங்க